வணக்கம், என் பெயர் சுதா. வணக்கம், என் பெயர் சாய் சவிஸ். நாங்க இன்னைக்கு ஆத்திச்சூடியும் அதன் விளக்கமும் சொல்ல போறோம். ஆத்திச்சூடி எழுதந்து யாரு? அவையார் பற்றி. நம்ம எந்த ஒரு செயலியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை துடிச்சு பாடுறது நம்மளுடைய வழக்கம். அதனால இப்ப கடவுள் வாழ்த்து பாக்குறோம். கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, திருவாத்தி மலர்களை அணிந்த மாலையாய் அணிந்த சிவபெருமானை, சிவபெருமானால் மிகவும் விரும்பப்பட்ட விநாயக பெருமானை மேலும் மேலும் நாம் வணங்குவோம். இப்ப நம்ம ஆத்திச்சூடியோட உயிர் வர்க்கம் பத்தி பார்க்க போறோம். அறம் செய்ய விரும்பு. அறம், தர்மம். தர்மம் செய்வதை எப்பொழுதும் விரும்பி நாம் செய்தல் வேண்டும். ஆ, தனிய கூடியது கோபம். தனிய கூடிய கோபத்தை நாம் எப்பொழுதும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இயல்வது, நம்மால் இயன்றவரை அனைவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். நாம் எப்பொழுதும் அனைவருக்கும் கொடுத்து உதவுபவர்களையும் நாம் எப்பொழுதும் தடுக்க கூடாது. நம்மிடம் உள்ள செல்வம், பொருள் முதலியன பற்றி எப்பொழுதும் யாரிடமும் பெருமை பேசிக் கொண்டே இருத்தல் கூடாது. ஊக்கம், முயற்சி செய்வதை நாம் எக்காரணம் கொண்டு நிறுத்தக்கூடாது. ஏ, இலக்கண நூல்கள் முதலியனவற்றை திகழ்ந்து பேசி நாம் எப்பொழுதும் கற்பதை நிறுத்தக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரிடம் யாசகம் கேட்டு நாம் நிற்கக்கூடாது. நம்மிடம் உள்ள உணவு பண்டத்தை பிறரிடம் பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும். உலகத்தோடு இணைந்து உலகத்திற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மால் இயன்றவரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்பதை எப்பொழுதும் நிறுத்தக்கூடாது. அவ்வியம், பொறாமை. பிறரிடம் பொறாமை கொண்டு அவர்களை பற்றி பொறாமை உணர்வோடு நாம் பேசக்கூடாது. அக்கம், தானியங்கள். நம்முடைய சுய லாபத்திற்காக எக்காரணம் கொண்டும் தானியங்களை குறைத்து கொடுக்கக்கூடாது. நன்றி.